ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை சமையல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, துவரம் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார். அது வந்து முருங்கைக்காய் வச்சு பருப்பு போட்டு ஒரு சாம்பார் வைக்க போகிறோம். ஸோ அந்த ரெசிபி எப்படி பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு வந்து குக்கரில் தான் வேக வச்சுக்க போகிறோம். ஸோ ஒரு 200 கிராம் வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பெரிய பல்லாக இருக்கிற பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீஸ் ஆட் பண்ணிடுங்க. அடுத்து தக்காளி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வெங்காயம் அதில் வந்து இந்த பருப்பு 200 கிராம் துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வந்து புதையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடுறோம். இது தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பாக தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 4 கொட்டை அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு சின்ன பொருள் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். புளி நல்லா ஒரு 10 வரை. அப்புறம் முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி உரிச்சி நார் எடுத்துக்கோங்க. நார் எடுத்து தண்ணியில் போச்சு. அப்போ தான் வந்து அந்த காரம் வராது. நீங்கள் அந்த பருப்பு வந்து தாளிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் அந்த மாதிரி தண்ணியில் இருக்கிறது பெட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து நம்ம ஒரு 5 to 6 வந்து வச்சுருக்கோம். பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் பருப்பு வந்து இந்த மாதிரி வந்துடும். அடுத்து வந்து நம்ம முருங்கைக்காய் போட்டுட்டு தாளிச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். ஸோ பருப்பு வந்து நீங்கள் வேணும்னா கொஞ்சம் லைட்டாக 4 to 5 நிமிஷம் வச்சுட்டு கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் முருங்கைக்காய் போட்டு நல்லா வேக வச்சிங்கன்னா பருப்பு நல்லாவே மசாலா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கைக்காய் தாளிக்கலாம். இப்போ பாத்திரம் வச்சுக்கணும். ஸோ அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் வந்து பருப்பு ஃபுல்லாக மசிச்ச மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து பருப்பு தண்ணியை எடுத்து கடைஞ்சிட்டு கூட நீங்கள் வந்து ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு அழகான சூப்பரான டேஸ்டான துவரம் பருப்பில் ஒரு சூப்பரான சாம்பார், அதுவும் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. ஸோ நம்ம இப்போ வந்து இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைஸ் சர்வ் பண்ணி சூப்பராக சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட நம்ம வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய குக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. எல்லா வீடியோவுமே பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை சஜஷன் இருந்தால் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்கள் மேலான கமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கலை சமையல். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.